Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காளான் பிரியாணி. நம்ம வெஜிடபிள் பிரியாணிலேயே காளான் பிரியாணி வந்து ரொம்பவும் டேஸ்டான பிரியாணி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு இது வந்து ஒரு வெரைட்டியான டிஷ்ஷா தான் இருக்க போகுது. இப்போ நான் வந்து குக்கர்ல தான் இந்த பிரியாணி செய்ய போறேன். அதுக்காக நான் வந்து குக்கர் நல்லா சூடு பண்ணிட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு நம்ம காளான் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நான் சொல்கிறது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகா நம்ம இதில் ஆட் பண்ணும்போது அதோடய காரத்தன்மை போகும். ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு 2 பீஸ் இதில் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம். அது நான் போடுறதுக்கு முன்னாடியே பச்சை மிளகா போட்டுட்டேன். ஸோ அதனால தான் அந்த பச்சை மிளகாவை எடுத்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை நான் போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வரணும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து அதிகமாக நம்ம சேர்த்த வேண்டாம். இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இந்த பிரியாணியில் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துனா போதும். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோம். இந்த பிரியாணியை பொறுத்த வரையும் பிரியாணியோட ஃப்ளேவர் நமக்கு அந்த ரைஸில் வந்து கிடைக்கணும்னா நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை பண்ணால் தான் கரெக்டாக அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நமக்கு நம்ம சாப்பிட்ற பிரியாணியில் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நான் வந்து மல்லி இலை, புதினா இலை இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஆயிலில் போட்டு, சாரி, இந்த மிக்சிங்கில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டேன். பட் அதே கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. அதனால் மிளகாத்தூளெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நல்லா கழுவி வச்சுருந்த காளான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். காளான் போட்டதுக்கப்புறமா அதிகமாக ஃப்ரை பண்ணணுன்னு தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ வந்து சும்மா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கல்லுப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் ரைஸ் எடுத்திருந்தேன். அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி 2 மடங்கில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ அதையும் அளவு வச்சு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு விசில் விட்டு இது பண்ண ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஜீரக சம்பா ரைஸை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். பாஸ்மதி ரைஸ்லேயும் இந்த பிரியாணி செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து ஜீரக சம்பாவில் தான் வந்துட்டு அதிகமாக பிரியாணி செய்வோம். ஸோ வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸை நான் எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு காரம், உப்பு இதெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அதிகமாக உப்பு இருந்தாலோ இல்லை காரம் இருந்தாலோ நமக்கு எல்லாமே இதாயிரும். அதனால் எல்லாமே இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கம்மியாக இருந்தால் நமக்கு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன்.
நெய் வந்துட்டு எங்களுக்கு வந்து கம்மியாக போட்டால் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு சேர்த்துன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு லெமன் வந்து பிழிஞ்சு அதையும் நம்ம சேர்த்திக்குவோம். லெமன் சேர்த்துட்டோன்னா இந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால தான் லெமன் சேர்த்துறோம். ஸோ லெமன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்குவோம். எல்லாமே 1/2 கிலோ பிரியாணிக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொன்னது. இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் வந்து ஒரு 2 விசில் நான் விட்டுருந்தேன். ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு இதில் தான் நம்ம குக்கர் வந்துட்டு வேகிறத இது இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு 2 விசில் நான் விட்டுருந்தேன். ஆனால் 2 விசிலே ரொம்ப அதிகம்தான், ஏன்னா ரைஸ் வந்து லைட்டாக ஒரு குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. 1 விசில் ஓகே, 2வது விசில் வர போகிற டைமில் நம்ம ஆஃப் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது பிரியாணி ரெடி ஆயாச்சு. ரொம்பவும் ஈஸியான ரெசிபி தான், சீக்கிரமாகவே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பிரியாணி எல்லாம் ரெடி ஆயாச்சு. உண்மையாலுமே இந்த பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எப்போவுமே சிக்கன் மட்டன் போயிட்டுருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வெரைட்டியான பிரியாணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.